பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வெங்கடையும் கடு ஐயோ, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து இந்த பஸ்லேயே வெயிட் பண்ணியிருக்கேன். ஓகே கிளம்பலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் சிந்து சோலோ டிராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பெங்களூரில் என்னோட 150 டேஸ் டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோலோவாக. ஸோ பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்தோம், ஓகேங்களா? ஸோ பெங்களூர் வரும்போது டே 1 டே 2 ரெண்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. அண்ட் டே 3 நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ட்ராவலில் கண்டினியூஸாக இருக்கிறதுனால நம்மளால் எங்கேயுமே உட்காந்து ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு இடமும் கிடைக்கல, அதுக்கான சான்ஸும் கிடைக்கல. ஸோ எனக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து கிடக்கடுன்னு உட்காந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படி இந்த மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, சக்லீஷ்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணி வந்து 10 ஆகுது. ஸோ 11 மணிக்கு தான் எனக்கு ட்ரெயின். ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம டக்குன்னு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடலாம் இன்னைக்கு வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறேன். என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 3 பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. டே 3 வந்து நான் பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பும் போது நம்ம எப்பவுமே ஒரு பட்ஜெட் பேக் பேக்கர் இல்லையா, பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, பட்ஜெட் பேக் பேக்கர் நான், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பெங்களூர்லேருந்து அடுத்தது எங்கே போகலான்னா சிக்மங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். சிக்மங்களூரில் வந்து பஸ்ஸெல்லாம் நான் செக் பண்ணும் போது அரௌண்ட் 800 ருபீஸ், 900 மினிமம், 880 ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. நம்ம தான் பட்ஜெட் பேக் பேக்கர் ஆச்சே. ஸோ ஐயோ, 880 ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டக்குன்னு மேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, இடையில வந்து ரயில்வே ஸ்டேஷன், கனெக்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ரயில் ட்ரெயின் இருக்குது, சிக்மங்களூர் நியர்பை ஸ்டேஷன் அப்படின்லாம் போடும்போது எனக்கு ஒரு பிளேஸ் காமிச்சது, கடூர் அப்படிங்கிற பிளேஸ் காமிச்சது. ஸோ நான் என்ன பண்ணேன், கரெக்டாக 3 மணி, மத்தியானம் 3 மணிக்கு கடூர், பெங்களூர் டு கடூர் வந்து புக் பண்ணேன். எவ்வளோ ஆச்சுன்னா 110 ருபீஸ் ஆச்சு, ஓகேங்களா? எப்படின்னா பெங்களூர் வந்து கிளம்பும்போது செம்ம மலை, பட் நல்லா இருந்துச்சு. நான் கரெக்டாக கடூரில் வந்து இறங்கினதுக்கப்புறம் கடூரில் வந்து இறங்கியாச்சு. கடூர்லேருந்து நம்மளுக்கு அடுத்து பஸ் ஸ்டாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பக்கம் பஸ் ஸ்டாப்னு தெரில, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த கடூர் வரல இல்லையா. ஸோ இறங்கிட்டு சரி, எல்லாம் குட்டம் இந்த பக்கம் போகிறாங்க, சரி நம்மளும் அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனால் செம்ம ஃபன்னு. அப்படி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படி கிராஸ் பண்ணாலே பஸ் ஸ்டாண்ட், அது தெரியாமல் நான் இங்கேருந்து இப்படி சுற்றி யூ-டர்ன் பண்ணி போனால் கடைசியில் ஸ்டேஷன் வாசல். அட பாவிங்களா, இவங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக போகிறத நம்பி நான் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு போனால் சிக்மங்களூர் பஸ் அங்கே நின்றுச்சு. எப்படின்னா லைக் கூவிட்டு இருந்தாங்க, கண்டக்டர் வந்து சிக்மங்களூர் சிக்மங்களூர் அப்படின்லாம் கூவிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதே டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 45 ருபீஸ் தாங்க, சூப்பரில். சரி டக்குன்னு சிக்மங்களூர் பஸ் ஏறி சிக்மங்களூர் வந்துட்டேன். ஸோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், பெங்களூர் டு சிக்மங்களூர் 110 ருபீஸ் கடூரில், கடூருக்கு. ஆனால் கடூரில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமாங்க, எனக்கு ஜெனரல் சீட் கிடச்சதுங்க. 2 சீட்டிங்கில் தான் வந்தேன், ஆனால் ஜெனரல் சீட்டை செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஜெனரல் சீட்டுங்கும் போது இந்த பக்கம் திரும்பினா நம்ம கூட இருக்கவங்க கூட பேசிகிட்டு இருக்கலாம், இந்த பக்கம் திரும்பினா லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் அப்படி அழகாக பார்க்கலாம். அதுவும் பச்சை கலரில் அப்படி போர்வு போத்தின மாதிரி அப்படி செம்ம கிரீனரியாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் பார்க்கவே. அப்புறமா ஓகே சிக்மங்களூர் வந்துட்டோம் இல்லையா. வரும்போது பார்த்தா மணி 5:30, 5:30-6 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம எந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகக்கூடாது. ஒரு சேஃப்டி ரீசனுக்காக இந்த டிப்பை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு 5 மணி 6 மணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற பிளேஸ் வந்து டிசைட் பண்ணாதீங்க. 6-7 மணிக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோம் ஸ்டே பார்த்துட்டு 400 ருபீஸ் வாங்கினாங்க. எக்ஸ்பென்சிவ் தான் பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹோம் ஸ்டேயில் வந்து, அப்படி இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே ஒரு ஹோம் ஸ்டே இருந்துச்சு, நான் போய் ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே செக் பண்ணி அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டேன். அண்டு நைட் வந்து ஃபுட் அப்படி வெளியில் ரொம்ப ரோட் சைட் ஃபுட் வந்து ஒரு 50-55 ருபீஸ்க்கு சாப்பிட்டேன். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னா 700-800 ருபீஸ் ஆச்சு, ஓகேங்களா? பட் இதே நான் பஸ்ஸில் வந்துருந்தேன் என்ன ஆயிருக்கும், பஸ் செலவு வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும், ஃபுட்டு தனியாக எடுத்துருக்கணும், நிறைய இருக்குல்ல. பட் இது கூட நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மறுநாள் ஓகே தேர்ட் டே வந்து இந்த மாதிரி ட்ராவல்லே தான் இருந்தேன். ஸோ 4வது நாள் நான் என்ன பண்ணேன்னா, காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு பிளானும் இல்லை,
சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அப்போ எனக்கு என்ன டவுட்னா அட்லீஸ்ட் யாரையாவது காண்டாக்ட் பண்ணும் லோக்கல் பீப்புளை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறேன் அப்படின்னா அந்த பிளேஸோட ஒரிஜின், அதாவது அந்த பேசிக்கோட யூனிக்னஸ் என்னது, அது பேசிக் திங்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், நிறைய லோக்கல் பீப்புளை மீட் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிறது, அந்த அதை பற்றி கேட்கணுங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்டை தவிர. ஏன்னா சிக்மங்களூர் போனால் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க, வியூ பாயிண்ட்டை சொல்லுவாங்க, அது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னோட தேடலுக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது மாட்ட மாட்டாங்களா யாரும் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு காலையில் வந்து டீ குடிச்சிட்டு கரெக்டாக அந்த கிளப் ஹவுஸில் நாங்கள் ட்ராவல் ரிலேட்டடாக பேசுவோம் சரிங்களா. ஸோ அதை நாங்கள் பேசும்போது என்ன பண்ணால் சரி டக்குன்னு அந்த டைமில் அங்கே யார்கிட்ட பேச மேபி அங்கே யாராவது காண்டாக்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளப் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிக்மங்களூர் ட்ராவல் டாக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்மளோட குரூப் இருக்குது, சிந்து சோலோ ட்ராவலர்னு கிளப் ஹவுஸ்லேயே ஒரு குரூப் இருக்குது, அதில் ட்ராவல் டாக்ஸ் மட்டும்தான் பேசுவோம், வேறு எந்த டாக்ஸுமே கிடையாது. ஸோ அதில் போயிட்டு நான் போடும்போது கீழே வந்து ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேலே வந்து பேசினா அவரோட நேட்டிவ் வந்து சிக்மங்களூருங்க, சூப்பரில். அப்புறமா அவர் மேலே வந்துட்டு இந்த மாதிரி இந்தந்த பிளேஸ் அவரும் சேம் அதே வியூ பாயிண்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் சொன்னார். சரி சரி சரின்னு கேட்டு அவர் சொன்னார் நான் ஒர்க்கில் இருக்கேன், என்னோடய கசின் நம்பர் தரேன், அவங்க வந்து உங்களை பிக் பண்ணி கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆ சூப்பரியா, நம்மளுக்கு ஒரு ஆள் கூட்டு போகிறதுக்கு கால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணால் அவங்க கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஒர்க்காக தான் இருந்தாங்க. ஏன்னா நான் வந்ததே மண்டே எல்லோரும் கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்பாங்க, நம்ம அவங்க தப்பு சொல்லவே கூடாது. ஸோ நான் என்ன பண்ணேன், ப்ரோ இந்த மாதிரி என்னோடய எனக்கு என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தத்தப்பெட் ஐயோ பேர் தப்பாக சொல்லிட்டேன்னு தெரிலங்க, நான் இங்கே போடுறேன் செக் பண்ணிக்கோங்க அந்த பிளேஸ் நேமு, அந்த பிளேஸ் போங்க, இந்தியாவிலே சிக்மங்களூரில் இந்த பிளேஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு காஃபி பிளான்ட், அதாவது ஃபஸ்ட்டு சீட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டு வந்து அந்த அரேபியன் அரேபிக் ஐயோ சாரிங்க டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்குது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசினால. ஸோ அந்த காஃபி கொட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே நம்ம வச்சது வந்து சிக்மங்களூரில் இருக்கிற அந்த பிளேஸில் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிளேஸ் எப்படி போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க அது கவர்மெண்ட் பஸ் எல்லாம் கிடையாது, வேணா ஒரு பஸ் இருக்குது மினி பஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது லெஃப்டில் பின்னாடி வந்து நிற்கும் அந்த பஸ்ஸோட இமேஜ் வேணால் நான் இங்கே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் நின்றுச்சு. ஸோ நான் என்ன பண்ண அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன், ஏறும்போது பார்த்தா யாருமே இல்லை பஸ்ஸில், மணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 11:12 ஆகிடுச்சு. அப்புறம் அவரும் என்னை விட்டுட்டு போயிட்டார். அப்போ ஒரே ஒரு அண்ணா மட்டும் படுத்திருந்தாங்க உள்ள. அப்போ நான் அந்த அண்ணா கிட்ட கூட்ட ஹலோ ப்ரோ வாட் டைம் பஸ் வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னேன் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில். உடனே அவர் சொன்னார் 3:04 இப்படி காமிச்சார். நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு என் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து. நான் என் ஃப்ரெண்டோட கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுப்பா அப்படின்னு தமிழ்லாம் பேசிட்டு கட் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் என்கிட்ட கிட்ட நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்டார். அப்பா சந்தோஷமாயிடுச்சு, அவர் தமிழ் அவருக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும் போல. ஆனால் அவர் ஒரு மலையாளி, ஆனால் கர்நாடகாவில் செட்டில் ஆகிட்டார், அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான், அவங்க அப்பா அம்மா தான் மலையாளி ஓகேங்களா. ஸோ அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் நான் பேசணும். ஆனால் அந்த அண்ணக்கிட்ட வந்து எத்தனை மணிக்கு பஸ் எடுப்பாங்கன்னு கேட்டால் 3:30 சொல்கிறாங்க, அங்கே நான் வர வந்து 12:30, 1:30, 2:30, 4 மணி நேரம் அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். ஆனால் 4 மணி நேரமும் செம்ம சுவாரஸ்யமாக போச்சு, செம்ம ஜாலியாக போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியும் வந்தாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த அண்ணா நான் 4 பேரும் கும்பலாக தெரியுதோ இல்லையோ எல்லோரும் மாற்றி நிறைய பேசினதுக்கப்புறம் என்னோட ட்ராவலில் நடந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அங்கே நடந்துச்சு, அதை வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு எபிசோட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பராக இருக்கும் நாளைக்கு எபிசோட் கண்டிப்பாக. இந்த எபிசோடில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அது. ஸோ இப்படி தாங்க நான் பிளான் பண்ணுவேன், பட்ஜெட்டில் பிளான் பண்ணுவேன், பட் நம்மளோட ட்ராவல் நம்மளை அழகாக எடுத்துகிட்டு போகும். உங்கள் ட்ராவலில் 100% நீங்கள் கொடுத்து, அதாவது சோஷியல் மீடியாக்காகவே ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் ட்ராவலை நீங்கள் 100% வந்து லவ் அண்டு எந்தளவு எஃபோர்ட் உங்கள் ட்ராவலில் போடுறீங்களோ அந்தளவு ட்ராவல் உங்களுக்கு திருப்பி நிறைய விஷயங்கள் கொடுக்கும். ஸோ நாளைக்கு எனக்கு என்ன விஷயங்கள் அன்னைக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன், பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட், அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ட்ரெயினும் வர டைமும் ஆயிருக்காது, சாரி இன்னொரு 11:00 தான் ட்ரெயின் எனக்கு. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ராவலரோட ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா எந்த பிளேஸ் நீங்கள் போனாலும் அந்த பிளேஸில் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கோ இல்லை வேறு குப்பையோ தூக்கி போட்டுறாதீங்க, முடிஞ்ச எல்லா இடத்தையும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன இந்த அழகு நம்மளுக்கு வந்து இயற்கை கொடுத்துருக்கு, இந்த அழகை நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது நம்மளோட பொறுப்பு தான், ட்ராவலர்ஸ் ஆனால் உங்களோட பொறுப்பு தான் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க, என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள்.